ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இங்கே சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அந்த சென்டரில் ஒரு இ பைக் கிட், எலக்ட்ரிக் பைக் கிட்டை யூஸ் பண்ணி ஒரு ஸ்மால் ஒரு போர்ட்டபிள் ஒரு டெஸ்ட் பெட் ரிக்கை நாங்கள் தயார் பண்ணியிருக்கோம். அதை யூஸ் பண்ணி மாணவர்களாகட்டும் இல்லை ஆசிரியர்களாகட்டும் ஈஸியாக அதை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பிறகு அதிலிருந்து ஐடியா கிடைக்கப்பெற்று ஒரு எலக்ட்ரிக் பைக், இஸ்கூட்டரோ இல்லை இ பைக்கோ ரொம்ப ஈஸியாக அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். அதுக்காக தான் நாங்கள் இந்த இ பைக் கிட்ஸை வச்சு நாங்கள் ஒரு டெஸ்ட் பெட் மாடல், ஸ்மால் டெஸ்ட் பெட் மாடல், அதோட வெயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் பேட்டரி அதோட வெயிட் வந்து ஒரு 3 கிலோ கூட இருக்காது. ஸோ அதுதான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. பட் அதுக்கு முன்னாடி ஒரு இ பைக்கோ இல்லை இஸ்கூட்டரோ செய்யணும்னா என்னென்ன தேவை, எதுக்காக எலக்ட்ரிக் பைக் தேவை, அதெல்லாம் முதல்ல பார்த்துட்டு அந்த வீடியோ நம்ம போகலாம். எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட நெசசிட்டி, கட்டாயம் ஏன் வந்துச்சு? நமக்கு எல்லாருக்கும் தெரியும் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து, இந்த க்ரூட் ஆயிலோட அவைலபிலிட்டி வந்து கம்மியாகி போயிடுச்சு. பெட்ரோல் டீசலோட அவைலபிலிட்டி வருஷம் மேல் குறைய ஆரம்பிச்சிடும். உலகளவில் இந்தியாவில் நீங்கள் பெட்ரோல் ப்ரைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு, டீசல் 90 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. மோரோவர் இந்த கொரோனாவால் நிறைய பேருடைய வாழ்வாதாரம், எஸ்பெஷலி ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேருடைய வேலை இழந்திருக்காங்க, சேலரிஸ் குறைஞ்சிருக்கு. ஸோ இதனால் அவங்களுடைய ஸ்பெண்டிங் பவர் வந்து குறைஞ்சி போச்சு. ஆனால் ஸ்பெண்டிங் பவர் குறைஞ்சாலும் கண்டிப்பாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் கண்டிப்பாக தேவை. இங்கே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனோம், நீங்களே காலையில் வீட்டிலேருந்து ஒரு ஆஃபீஸுக்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2-வீலரோ 4-வீலரோ கண்டிப்பாக தேவை. அது வந்து அவாய்ட் பண்ணவே முடியாது. ஸோ ஆனால் அதே சமயம் பெட்ரோல் ப்ரைஸ் வந்து அதிகமாகிடுச்சு. இப்போ வாங்குறதுக்கான சேலரிஸும் வேஜஸும் கம்மியாகி போச்சு. அப்போ ஒரே மாற்று வழி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான். கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் தெரியும் எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட காஸ்ட் வந்து ரொம்ப சீப், ஆப்ரேட்டிங் காஸ்ட். என்னோட ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆட்டோவும் கண்டிப்பாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்பு சொன்ன மாதிரி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு நடந்து போகிறதோ சைக்கிளில் போகிறதோ இப்போ யாரும் போகிறதில்ல, 2-வீலர் ஆர் 4-வீலர் கண்டிப்பாக யூஸ் பண்ணுறாங்க. அப்போது ஆட்டோவில் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் ஐசி இன்ஜின் பேஸ்டு வெஹிக்கிள்ஸ் கண்டிப்பாக குறைஞ்சிரும் அப்படின்றது என்னுடைய எண்ணம். ஏன்னா பெட்ரோல் டீசல் ப்ரைஸ் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகி போயிட்டே இருக்குது. ஒரு கை கெட்டா தூரத்தில் ரொம்ப காஸ்ட்லியாக போயிடுச்சு. அதே சமயம் 1/10 ஆஃப் தி காஸ்ட்டில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ரன்னிங் காஸ்ட் வந்து 1/10 அளவுக்கு நீங்கள் செலவு பண்ணாலே போதும். நீங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வச்சு நீங்கள் ஈஸியாக உங்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் செயல்படுத்தலாம். இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் என்னென்ன பிஸ்னஸ் பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். செல்லல் அசம்பிளி அண்ட் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் எடுத்து பண்ணலாம். ஒரு பேட்டரி பேக் மேக்கிங் அண்ட் செல்லிங் அதை எடுத்து பண்ணலாம். கன்வர்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், ஒரு இருக்கிற பெட்ரோல் 2-வீலரை இல்லை காரை கன்வெர்ட் பண்ணி எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக மாற்றலாம். அது ஒரு பெரிய பிஸ்னஸாக பண்ணலாம். எலக்ட்ரிக் மோட்டர்ஸ் அண்ட் கண்ட்ரோலர்ஸோட சேல்ஸ் அண்ட் சர்வீசஸை பார்க்கலாம். இப்போ நிறைய சார்ஜிங் ஸ்டேஷனோட ரெக்யர்மெண்ட் அதிகமாகிடுச்சு. இப்போ பெட்ரோல் பங்க்கு, பெட்ரோல் டீசலுக்காக பெட்ரோல் பங்க்ஸ் இருக்கு இல்லையா, அது மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நிறைய வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு பெட்ரோல் பங்க் மாதிரி சார்ஜிங் ஸ்டேஷன் தேவைப்படும். அந்த சார்ஜிங் ஸ்டேஷன் பிஸ்னஸை பண்ணலாம். தென் பேட்டரி ஸ்வாப்பிங், சார்ஜிங் ஸ்டேஷன்லேயே பேட்டரி சார்ஜும் பண்ணலாம், இல்லை இருக்கிற பேட்டரியை கொடுத்து சார்ஜுக்கு பேட்டரி எடுத்து யூஸ் பண்ணலாம். அதுதான் பேட்டரி ஸ்வாப்பிங் சர்வீசஸ், அதையும் பண்ணலாம். தென் எஜுகேஷன் செக்டர்ஸில் இருக்கிறவங்க எலக்ட்ரிக்கில் பற்றிய ட்ரைனிங் அண்ட் அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். தென் எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட சேல்ஸ் ஷோரூமோ இல்லை அதோட சர்வீசஸ் அந்த பிஸ்னஸும் பண்ணலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட பிஸ்னஸ் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் கொட்டி கிடக்கு. இப்போ ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தயார் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா அதில் என்னென்னலாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இல்லை தேவை அப்படின்றத பார்க்கலாம். பேட்டரி, அது ரொம்ப முக்கியம். அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேட்டரிஸ் இருக்குது, அது ஒரு லிமிட்டடாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறம் மோட்டார், ரெண்டு விதமான மோட்டார் இருக்குது, ஹப் மோட்டார் அண்ட் டிரைவ் மோட்டார். ஹப் மோட்டார்ன்றது வீல்லேயே அப்படியே அட்டாச் ஆகிருக்கும். டிரைவ் மோட்டார்ன்றது ஒரு செயின் டிரைவ்லையோ இல்லை பெல்ட் டிரைவ்லையோ கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்ட்ரோலர், இந்த பேட்டரி வெஹிக்கிளில் கண்ட்ரோலர் பார்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். அது வந்து சிங்கிள் ஃபேஸ், 3 ஃபேஸ் அப்படின்னு ரெண்டு மெத்தட் இருக்குது. அதோட சிம்பிள் ஸ்னாப்ஷாட்ஸ் இப்போ நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். அப்புறம் கன்வெர்ட்டிங் எக்ஸிஸ்டிங் வெஹிக்கிள் டு எலக்ட்ரிக் வெஹிக்கிளோ இல்லை ஒரு புது எலக்ட்ரிக் வெஹிக்கிளை கிரியேட் பண்ணுறதோ, இது
ஸோ இந்த மூணு தீ நீங்கள் யூஸ் பண்ண ஃபஸ்ட்டு மூணு தீ யூஸ் பண்ணால் நீங்கள் ஒரு இருக்கிற பெட்ரோல் வெஹிக்கிளையோ டீசல் வெஹிக்கிளையோ எலக்ட்ரிக்காக மாற்றலாம் இல்லை புது எலக்ட்ரிக் வெஹிக்கிளை நீங்கள் கிரியேட் பண்ணலாம். இப்போது இந்த வீடியோவில் டிஃப்ரெண்ட் டைப்ஸும் போட்டு சொல்லியிருக்கேன் இந்த ஸ்லைட்டில். இந்த ஸ்லைட்டில் என்னென்னா வந்து லித்தியம் ஃபெரோ பாஸ்பேட், லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் அப்படின்ற செல் ஆர் எல்எஃபி அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் லித்தியம் அயான் இருக்குது. லித்தியம் அயான் வந்து அசர்டஸ்ன்னு சொல்கிறாங்க, அதாவது ஷார்ட் சர்க்யூட் ஆச்சுன்னா வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, நெருப்பாக பத்திக்கிறதுக்காக வாய்ப்பு இருக்குது. அதை கம்பேர் பண்ணிட்டேன், இதுவும் லித்தியம் தான், லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட், அதை எல்எஃபின்னு சொல்லுவாங்க. இந்த எல்எஃபி வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆனால் கூட இது வந்து வெடிக்காது, தீப்பிடிக்காது. அதனால தான் நாங்கள் எங்களுடைய எல்லா வெஹிக்கிளும் கிட்டத்தட்ட நாங்கள் இது வரைக்கும் ஒரு 15 விதமான எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் நாங்கள் தயார் பண்ணியிருக்கோம். அது எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து இந்த எல்எஃபி மாடல் தான் பண்ணியிருக்கோம். எல்எஃபி வந்து டூ ஷேப்ஸில் வருது, சிலிண்ட்ரிக்கல் ஷேப், ப்ரிசமேட்டிக் ஷேப். நாங்கள் இந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் இந்த சிலிண்ட்ரிக்கல் பேட்டரி, இது மாதிரி பாக்ஸில் விற்குது. அதை எடுத்து நம்ம உங்களுடைய எவ்வளோ வோல்ட், எவ்வளோ வாட்டேஜ், எவ்வளோ ஆம்பியர் அண்ட் எவ்வளோ வாட்டேஜ், அதுக்கேற்ற மாதிரி நம்பர் ஆஃப் செல்ஸ் நீங்கள் தேவைப்படும். அந்த நம்பர் ஆஃப் செல்ஸை சீரீஸ்லையும் பேரலையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான வோல்டேஜும் ஆம்பியரும் கிடைக்கப்படும். இப்போ இந்த டெஸ்ட் பெட் மாடலுக்கு நாங்கள் வந்து ஒரு 24 வோல்ட் பேட்டரி நாங்கள் தயார் பண்ணியிருக்கோம். அந்த 24 வோல்ட்டுக்கு நாங்கள் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா 8 செல்லை வந்து சீரீஸில் பண்ணியிருக்கோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 8 சீரீஸ்லையும் அது மாதிரி 8ன்றது ஒரு செட்டு, அந்த 8 ஒரு செட்டு மாதிரி 3 செட்டை நாங்கள் வந்து பேரலில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சீரீஸாக கனெக்ட் பண்ணும்போது ஒரு செல்லோட வோல்டேஜ் வந்து 3.2 3.2 × 8 அது வந்து 25.6 ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் 24 வோல்ட்டு. ஸோ ஆக்சுவலாக 25.6 கிடைக்கும், ஆனால் 24 வோல்ட்டுன்றதான் கணக்கு. சீரீஸில் கனெக்ட் பண்ணியாச்சு. பேரலில் கனெக்ட் பண்ணும்போது ஒரு செல்லோட ஆம்பியர் வந்து 6 ஆம்பியர்ஸ், மூணு செல்லு பேரலில் கனெக்ட் பண்ணும்போது 6 × 3 18 ஆம்பியர் கிடைக்கும், 18 ஆம்பியர் அவர் கிடைக்கும். ஸோ 25.6 வோல்ட் 18 ஆம்பியர் இது ரெண்டுத்தையும் பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு வாட்டேஜ் கிடைக்கும். 25.6 × 18 480 வாட் அவர் ஆர் அப்ராக்சிமேட்டாக 480 வாட். ஸோ இதுதான் நாங்கள் ஃபேப்ரிகேட் பண்ணி இந்த பேட்டரி தான் நாங்கள் இந்த டெஸ்டிங் மாடல் நாங்கள் யூஸ் பண்ணிடுவோம். அடுத்து ஒரு பேட்டரி தயார் பண்ணும்போது பிஎம்எஸ் பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு டிவைஸ், ஒரு பிசிபி சர்க்கியூட் அது கண்டிப்பாக இருக்கணும். இது இது சம்திங் லைக் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து இசிஜி மானிட்டரை ஃபிக்ஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணுற மாதிரி. ஸோ ஒரு பிஎம்எஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். இந்த பிஎம்எஸ் இருக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதில் எப்படி கனெக்ட் பண்ணுன்றதெல்லாம் இந்த வீடியோ நான் பேசலை, இதுக்குன்னு செப்பரேட்டாக இன்னொரு வீடியோ இருக்குது, நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். இது இதோட இம்பார்ட்டன்ஸ் மட்டும் நான் இப்போ இந்த இதில் சொல்லிடுறேன். இந்த பிஎம்எஸ் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது, பேட்டரி சார்ஜ் பண்ணும்போது ஓவர் சார்ஜ் ஆகாமல் தடுக்கும். தென் சார்ஜ் பண்ண பேட்டரி நீங்கள் எப்படியும் வண்டியிலையோ இல்லை டெஸ்டிங்லையோ ஃபிக்ஸ் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சுருவீங்க. ஒரு ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிறதுக்குள்ள ஒரு 5% இருக்கிறப்போ இது வந்து அதுக்கப்புறமும் இது வந்து டிஸ்சார்ஜ் ஆகிற மாதிரி ஸ்டாப் பண்ணிடும், ப்ரிவெண்ட் பண்ணிடும். ஓவர் சார்ஜும் பண்ணாது, அண்டர் சார்ஜ். நீங்கள் வண்டியை ஓட்டும்போது டிஸ்சார்ஜ் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அதே பேர் அண்டர் சார்ஜ். டிஸ்சார்ஜ் ஓவர் டிஸ்சார்ஜும் தடுக்கும். சடன் டிஸ்சார்ஜோ சடன் ஸ்பைக்கோ சடன் டிஸ்சார்ஜோ அதையும் தடுக்கும். சப்போஸ் ஒரு டெம்பரேச்சர், இந்த ஓல் பேட்டரி பேக் ஒரு சூடேறிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ் டெம்பரேச்சர் ஒரு 7 டிகிரி சென்டிகிரேடுக்கு மேலே போயிடுச்சுனாலும் இதுவும் தடுத்துரும். இதில் ஒரு டெம்பரேச்சர் சென்சார் இருக்குது பிஎம்எஸ். ஸோ அந்த அது இல்லாமல் இதில் 24 செல் இருக்கு இல்லையா. ஸோ 8 சீரீஸு 3 பேரல், 3 × 24 செல். அந்த எல்லா செல்லுமே ஈக்குவலாக கரண்ட்டை ட்ரா பண்ணுற மாதிரி இது வந்து அலோவ் பண்ணும். ஸோ நீங்கள் வண்டியை ஓட்டும்போது செல் பேட்டரியை வந்து கரண்ட்டை எடுக்கிறீங்க, வோல்டேஜோ கரண்ட்டோ எடுக்கிறீங்க, அந்த வோல்டேஜை வந்து கரண்ட்டையும் எல்லா செல்லுமே ஈக்குவலாக ட்ராப் பண்ணுற மாதிரி இது வந்து வழிவகை செய்யும். ஸோ அந்த வகையில் இது வந்து ஒரு கண்ட்ரோலர், ஒரு மானிட்டர், ஒரு கண்ட்ரோலர் மாதிரி யூஸ் ஆகுது. ஓவர் சார்ஜிங், அண்டர் த சார்ஜிங், ஓவர் டிஸ்சார்ஜிங், டெம்பரேச்சர் கட் ஆஃபு, செல் பேலன்சிங், இது எல்லாத்தையும் பண்ணும். அதனால் இந்த பிஎம்எஸ் கண்டிப்பாக ஒரு பேட்டரி பேக் செய்யும்போது கண்டிப்பாக வேணும். இப்போது ரெண்டு டைப் ஆஃப் மோட்டர் நம்ம என்ன சொன்னோம், இது வந்து ஹப் மோட்டர், வீல்லையே இந்த மோட்டர் இருக்கும், இது வந்து வீலு, எதுலேயும் இது மோட்டர் இருக்கும்.
இது வந்து மோட்டார் செப்பரேட்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ராக்கெட் இருக்கும். இதில் நீங்கள் செயின் யூஸ் பண்ணலாம், இல்லை பெல்ட் ட்ரைவும் யூஸ் பண்ணலாம். இது இந்த வண்டி தான் எக்ஸாம்பிள். இந்த வண்டிங்க இந்த வண்டி ரெண்டு வண்டி நீங்கள் பார்க்கும்போது ஸ்கூட்டர் தான், எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான். ஆனால் பார்த்தா ஹப் மோட்டர் மாதிரி தெரியும், பட் இது வந்து ஹப் மோட்டர் கிடையாது, இது வந்து ட்ரைவ் மோட்டார். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் வந்து ஏத்தர் 450X நல்லா சேல்ஸ் நல்லா வித்துட்டு இருக்கு. அது வந்து ஹப் மோட்டர். மோட்டர் இங்கே இங்கே இருக்குது, பெல்ட் ட்ரைவ் கனெக்ட் பண்ணி இது இந்த மாதிரி இருக்கும் மோட்டர். ஸோ ஹப் மோட்டர் ட்ரைவ் மோட்டர். நாங்கள் மோஸ்ட்லி ஹப் மோட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். ஹப் மோட்டர் யூஸ் பண்ணலாம், ட்ரைவ் மோட்டர் யூஸ் பண்ணலாம். தென் மோட்டர் டைப் சிங்கிள் ஃபேஸ்ன்றது ப்ரஷ் டிசி டைப் மோட்டார், த்ரீ ஃபேஸ்ன்றது பிஎல்டிசி மோட்டார்னு சொல்லுவாங்க, ப்ரஷ்லெஸ் டிசி மோட்டார். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மூணு கனெக்ஷன் இருக்கும், இதில் வந்து ரெண்டு கனெக்ஷன் தான் இருக்கும். ஸோ என்ன அட்வான்டேஜ் இல்லை டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கொஞ்சம் காம்பாக்டாக இருக்கும். இது வந்து சிங்கிள் ஃபேஸ் மோட்டார், ப்ரஷ்ட் டிசி மோட்டார்னு பேர். இது வந்து பொதுவாக சைக்கிளுக்கு தான், எலக்ட்ரிக் சைக்கிளுக்கு தான் இது இந்த இது யூஸ் பண்ணுறாங்க, ஹெவி வெஹிக்கிளுக்கு தான் யூஸ் பண்ணுறதில்ல. ப்ரஷ்டு மோட்டார்னு இதில் ப்ரஷ் இருக்கும், அது தேஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரு மூணு நாலு வருஷம் பிறகு அந்த ப்ரஷ் நீங்கள் மாத்திரமா இருக்கும். இது வந்து நான் கான்டாக்ட் டைப்பு, ப்ரஷ்லெஸ் மோட்டார், ப்ரஷ் கிடையாது. ஸோ ஆர்மச்சருக்கும் காயில் இதுக்கும் டைரக்ட் கான்டாக்டு, டச்சிங்கு ரப்பிங்கும் கிடையாது. பட் இது த்ரீ ஃபேஸ் மோட்டார் மோஸ்ட்லி. இதுதான் வந்து பைக்ஸுக்கும் கார்ஸுக்கும் இந்த மாதிரி டைப் ஆஃப் மோட்டார் தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ கண்ட்ரோலர், இந்த கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது, நிறைய இது கனெக்டிவிட்டி இருக்குது. மெயினான பாயிண்ட்ஸ் மட்டும் இப்போ நான் சொல்லிடுறேன். இந்த மூணு ஒயர் வந்து இந்த த்ரீ ஃபேஸ் மோட்டார்னு சொன்னேன் இல்லையா, பிஜிஒய் ப்ளூ க்ரீன் எல்லோ அந்த மூணு ஒயர் கனெக்ட் பண்ணுறதுக்கான மோட்டார். ஸோ இது இது வழியாக தான் அந்த ஹப்புக்கு போகும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது இல்லையா, ஸோ ப்ளூ எல்லோ க்ரீன், அந்த ப்ளூ எல்லோ க்ரீன், ப்ளூ எல்லோ க்ரீன், அது இதுலேருந்து அதுக்கு கனெக்ஷன் கொடுத்துணும். ஸோ பேட்டரியிலேருந்து கண்ட்ரோலருக்கு பவர் வரும், இது வந்து இங்கேருந்து ஹப் மோட்டார் மோட்டாருக்கு போகும். ஸோ அது ஒன்று. இது கூடவே ஒரு ஹால் சென்சார் கனெக்ஷன் ஒன்று இருக்குது, இதில் ஒரு அஞ்சு வயர் கனெக்ஷன் இருக்கும். இந்த ஹால் சென்சார் கனெக்ஷனும் கண்டிப்பாக கொடுத்தாகணும். இதுதான் வந்து ஸ்பீடு, டைரக்ஷன், ஃபார்வர்ட் ரிவர்ஸ் டைரக்ஷன் எல்லாத்தையும் சென்ஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறது இந்த ஹால் சென்சார் யூனிட். தென் ஒரு த்ராட்டில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஆக்சிலேட்டர் இருக்கும், லெஃப்ட் சைடு ஹேண்டில் வந்து டம்மி. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்குது. இந்த பட்டியல் டிசைனில் பார்த்தீங்கன்னா எஃப்ஆர் ஃபார்வர்ட் ரிவர்ஸ் எனக்கு செட்டிங் இருக்குது, அதுக்கான கனெக்ஷன் வந்து இங்கே இங்கே இருக்குது. ஸோ இந்த ரெண்டு வயருக்கான இந்த கனெக்டர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபார்வர்ட் மோஷனோ இல்லை ரிவர்ஸ் மோஷனோ செலக்ட் சூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக வந்து டூ வீலர் பொறுத்த வரைக்கும் ஃபார்வர்ட் மட்டும் இருந்தால் போதும், ரிவர்ஸ் அதிகமாக தேவையில்லை. பட் ஹேண்டிகேப்டு பர்சன் யூஸ் பண்ணுற வெஹிக்கிளுக்கு வந்து ரிவர்ஸ் தேவைப்படும். கண்டிப்பாக கார் ஃபோர் வீலருக்குல ரிவர்ஸும் தேவைப்படும். ஃபார்வேர்டோட ரிவர்ஸ் வந்து அதோட ஸ்பீடு வந்து ஒரு 30% 40% ஸ்பீடு தான் ரிவர்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். அது இல்லாமல் எல்எம்ஹெச் லைட்டு மீடியம் ஹை ஸ்பீட் த்ரீ ஸ்பீடு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. நீங்கள் லைட் ஸ்பீடில் போனீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து சே 30 கிலோமீட்டர்ஸ் பரவாயில் வச்சுங்க. மீடியம் ஸ்பீடில் போனோன்னா பிக்கப்பும் கொஞ்சம் மீடியமாக இருக்கும், ஸ்பீடு வந்து ஒரு 30-35 கிலோமீட்டர் போகலாம். ஹையில் வச்சிங்கன்னா பிக்கப்பும் நல்லா ஸ்பீடாக இருக்கும், நல்லாயிருக்கும், ஒரு 45-50 கிலோமீட்டர் பரவர் அந்த ஸ்பீடு போகலாம். அது இல்லாமல் த்ராட்டில், த்ராட்டிலுக்கான கனெக்டர் இது, த்ராட்டில் ஆக்சிலேட்டர் ஆர் த்ராட்டில் அதுக்கான கனெக்டர். ஸோ இந்த பட்டியல் ஹேண்டில் பாரில் பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் ஆர் த்ராட்டில், ஃபார்வர்ட் ரிவர்ஸ் ஸ்விட்ச், த்ரீ ஸ்பீட் ஆப்ஷன், லோ மீடியம் ஹை, இது எல்லாத்தையும் அந்த நீங்கள் அந்த டெமோ கிட்டில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரு கீ ஸ்விட்ச், இக்னிஷன் ஸ்விட்ச் மாதிரி ஸ்டார்டர் ஸ்விட்ச், அதுக்கான கனெக்ஷன் வந்து இங்கே இருக்குது இந்த கண்ட்ரோலரில். இப்போ நாம் அந்த டெஸ்டிங்கை பார்த்துல வாங்க. இதோட ஃபோட்டோஸ் நான் பார்த்துறேன். இதுதான் செட்டப்பு டெஸ்டிங்கு. இதோட மொத்த வெயிட்டே வந்து ஒரு 3-4 கிலோ கூட இருக்காது. ஸோ இதுதான் செட்டப்பு. இந்த பர்டிகுலர் போர்ஷனை இங்கே ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் பாரில் ஃபார்வர்ட் ரிவர்ஸ் த்ரீ ஸ்பீட் ஆப்ஷன், கீழே பார்த்தீங்கன்னா இக்னிஷன் ஸ்விட்ச், இன்னொரு ஸ்விட்சும் இருக்குது. அதை இப்போ சொல்லிடுறேன். ஃபார்வர்ட் ரிவர்ஸ் ஆல்ரெடி சொல்லியாச்சு, த்ரீ ஸ்பீட் ஆல்ரெடி சொல்லியாச்சு, இந்த இக்னிஷன் ஆர் ஸ்டார்ட் ஸ்விட்சும் இங்கே. இது ஆன் பண்ணால் தான் பேட்டரியோட பவர் கண்ட்ரோலருக்கும் ஹப் மோட்டரும் கனெக்ட் ஆகும். ஆஃப் பண்ணிங்கன்னா ஓடாது. ப்ளஸ் இந்த ஒரு பட்டன் வந்து டாட்டல் ஸ்விட்ச் நாங்கள் போட்டிருக்கோம். இது வந்து குரூசிங் ஸ்பீட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது எல்லாமே ஸ்டாண்டர்டாக நீங்கள் சப்போஸ் மார்க்கெட்டில் வந்து
ஹப் மோட்டார் கிட் அப்படி நீங்க வாங்கினீங்கன்னா ஹப் மோட்டரோட அந்த கண்ட்ரோலர் வரும். அந்த கண்ட்ரோலர் எல்லா ஆப்ஷனும் அந்த கண்ட்ரோலர் இருக்குது. பல பேர் யூஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறதில்ல. நாங்கள் இந்த டெஸ்டிங்கில் எல்லாத்தையும் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த டெஸ்டிங்கில் இந்த ஹப் மோட்டார் இதுக்கு பின்னாடி இங்கே கண்ட்ரோலர் நீங்கள் பார்க்கலாம். கண்ட்ரோலர் இதுக்கு பின்னாடி நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். இப்போ வாங்க இந்த கண்ட்ரோலர் இதை பார்த்துட்டு இதுதான் ஃபுல் செட்டப். இது நீங்கள் பேட்டரி பார்த்துட்டீங்க. இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு டூ இட்ஸ் அ டூ வீலர் கிட். ஆக்சுவலி இந்த ஹப் மோட்டரை நீங்கள் வந்து ரியர் வீலில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா டூ வீலரில், இது வந்து ஒரு எலக்ட்ரிக் டூ வீலராக மாறிடும். அதே ஒரு ஸ்மால் டிவைஸில் பண்ணியிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் த்ராட்டில் இருக்குது, த்ரீ ஸ்பீடு இருக்குது, ஃபார்வர்ட் ரிவர்ஸ் இருக்குது, கீலாக் இருக்குது, கூவிசிங் ஸ்பீடு இதை இங்கே இங்கே இருக்குது பாருங்கள். அது கொடுத்துருக்கேன். இப்போ இந்த வீடியோ நான் அப்ளை பண்ணுறேன். இது பேட்டரி, ஹப் மோட்டார், கீ ஸ்விட்சு, கூலிசிங் ஸ்பீட் ஸ்விட்சு, த்ரீ ஸ்பீட், ஃபார்வர்ட் ரிவர்ஸ், த்ராட்டில், கண்ட்ரோலர் பின்னாடி வச்சுருக்கு. அவ்வளோதாங்க. வெரி சிம்பிள் செட்டப். இது ஒரு ஹேண்டி டிவைஸ். இது வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணுறதுக்கான செட்டப் நாங்கள் பண்ணியிருக்கோம். இப்போ இதை கீ ஸ்விட்சை ஆன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ வந்து லோ ஸ்பீடில் இருக்குது. பாருங்கள் ஃபுல் ஸ்பீடில் இதோட ஸ்பீடை பாருங்கள். அப்புறம் ஸ்பீட் த்ரீ ஸ்பீடில் ஃபஸ்ட் ஸ்பீட் பார்த்தது, இப்போ செகண்ட் ஸ்பீட் மீடியம், கொஞ்சம் மார்ஜினலாக இதை பாருங்கள் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்புறம் ஹை ஸ்பீட் இன்னும் ஸ்பீடாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸில் சுற்றிட்டு இருக்குது. இப்போ ஃபார்வர்டு ரிவர்ஸை மாற்றுறேன். இப்போ ஃபார்வர்டில் இருக்குது, மறுபடியும் பார்த்துறோம் ஃபார்வர்டில். இப்போ ரிவர்ஸ் மாற்றுறேன் பாருங்கள், ரிவர்ஸில் சுற்றும். ஓகே, ரிவர்ஸில் சுற்று. இப்போ மறுபடியும் நான் ஃபார்வர்டில் போட்டுறேன், இப்போ ஃபார்வர்டில் சுற்றுது. ஓகே, இப்போ கூலிசிங் ஸ்பீடுன்றது இது ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஆக்சிலேட்டர் கொடுக்கவே வேண்டாம், இது பாட்டும் கான்ஸ்டண்ட்டாக சுற்றிட்டு இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக சுற்றிட்டு இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக சுற்றிட்டு இருக்கும். ஸோ இது மாதிரி இதுலேருந்து நீங்கள் ஈஸியாக நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கலாம். இந்த இது வந்து இந்த கீ ஸ்விட்சு, த்ரீ ஸ்பீடு, ஃபார்வர்ட் ரிவர்ஸு, ஆக்சலரேட்டர், கூலிசிங் ஸ்பீடு, இது எல்லாமே ஸ்டாண்டர்டாக நீங்கள் வாங்கக்கூடிய ஹப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஹப் மோட்டார் கிட். அதில் வந்து ஹப் மோட்டார், கண்ட்ரோலர் எல்லாமே வந்துடும். அது எல்லாத்தையுமே இந்த எல்லா ஆப்ஷனும் இருக்கும். நீங்கள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணிக்கிறது உங்களுடைய விருப்பம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் இப்போது இந்த ஒரு ஹப் மோட்டார் கிட்டை நாங்கள் எப்படி டெவலப் பண்ணியிருக்கோம், எதை வச்சுட்டு எவ்வளோ ஈஸியாக ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை ஸ்டாஃபோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு ஒரு நாலேஜை கெயின் பண்ணி ஒரு கான்ஃபிடென்ஸை உருவாக்கக்கூடிய ஒரு கிட்டை நாங்கள் இது வந்து டெவலப் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ்.